கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னாக்கா, நீங்க தேவர்களா இருக்கிறீர்கள், நீங்க தேவர்களா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. யூ ஆர் காட்ஸ், யூ ஆர் காட்ஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், இட் இஸ் ரிட்டன் தட் யூ ஆர் காட்ஸ். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மனுஷனுக்கு நேராக சொல்றது ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா, நான் படைத்த மனுஷர்கள் என்னை போல வாழ வேண்டும், என்னை போல பேச வேண்டும், என்னை போல நடக்க வேண்டும், என்னை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உள்ளத்துல ஒரு வாஞ்ச ஒரு தாகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியும் தாகமும் ஆண்டவர் இருக்கிறது, உங்களை குறிச்சு இருக்கிறது. அப்போ நான் தேவர்களா இயேசுவை போல நான் மாறணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நான் ஊழியம் செய்யணும் நீங்க விரும்புறீங்கனாக்கா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை பெற்றவர் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள். எப்படி நம்ம தேவர்களாய் மாற முடியும், இயேசுவை போல எப்படி மாற முடியும், இயேசுவை போல எப்படி ஊழியம் செய்ய முடியும், இயேசுவை போல எப்படி நம்ம நடக்க முடியும், பேச முடியும், வார்த்தையை நம்ம பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை நீங்க படிக்கும் போது உங்களுடைய சுபாவம் அல்ல தேவனுடைய சுபாவம் போல மாறும். உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை போல மாறும், உங்களுடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனை போல மாறும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள போகிறதோ, நீங்க தேவனை போலவே நீங்க மாற முடியும், தேவனை போல நீங்க நீங்க ஒன்று வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியும், இயேசுவை போல நீங்க மாற முடியும். எப்பொழுதுனாக்கா கர்த்துடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சு இருக்கும் போது. கர்த்துடைய வார்த்தை பெற்றவர்கள் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று 34 வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்துடைய வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது, கர்த்துடைய வார்த்தை நீங்க தியானிக்கும் போது, கர்த்துடைய வார்த்தையினால நீங்க நிரப்பப்பட்டு இருக்கும் போது, தேவனால நீங்க நிரப்பப்பட்டு இருக்கீங்க, அவருடைய சுபாவம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளில் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு நேரம் நீங்களே படிச்ச அந்த வார்த்தை உங்க காதுக்குள்ள எவ்வளவு நேரம் போகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த வார்த்தை அவங்க உள்ளான மனுஷனுக்குள்ள போகிறதோ, அந்த அளவுக்கு தேவனை போலவே ஆண்டவர் உங்களை மறுவப்படுத்துவார். மகிமை மேல் மகிமை அடைந்து தேவன் உங்களை மறுவப்படுத்த விரும்புகிறார். உங்களை மறுவமாகணும்னாக்கா தேவனுடைய வார்த்தையை நம்ம இரவும் பகலும் தியானிக்கும் போது, அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வரும்போது, அது இருக்கு கருக்குள்ள ஒரு பட்டயம், அது செமெண்டி போல இருக்கு கண்மலை பெளிக்கிற ஒரு செமெண்டி. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள வரும்போது நீங்களும் தேவனை போலவே, இயேசுவை போலவே நீங்க மாற முடியும், அவரு போல ஊழியர் செய்ய முடியும், அவரு போல நீங்க வாழ முடியும், அவரு போல நீங்க பேச முடியும். நீங்க ஊழியர் செஞ்சு கொண்டு இருக்கலாம், ஊழியம் இன்னும் வளரலையே யோசிச்சு கொண்டு இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். காலையில லைவ்ல பாஸ்டர் மேத்யூ அவர்கள் பேஸ்புக் லைவ்ல வந்திருந்தார். அவர் சொன்னாரு, 57 வாட்டி வேதத்தை படிச்சு முடிச்சிருக்கிறாராம், இது 58வது வாட்டி நான் படிச்சுன்னு இருக்கிறேன். அப்போ கேட்டவனே எனக்கு ஒரு ஆச்சரியம், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை ஊழியக்காரர்கள் படிக்கிறாங்க பாருங்க. வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக நான் வாழணும், வைராகமா இருக்கணும்னு விரும்புறாயா? கர்த்தருடைய வார்த்தை நீ தியானிக்கும் போது எந்த அளவுக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு இருக்கிறியோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார், அந்த அளவுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். சங்கீதம் இந்த புஸ்தகத்துல 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியின் வழியில நில்லாமலும், பரிகாசர் உட்கார இடத்துல உட்காராமலும். ஏன் இந்த வசனம் ஆண்டவர் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அந்த முதல் வார்த்தையிலேயே ஆண்டவர் இந்த வசனம் போட்டிருக்கிறார்னா, ஏன்னா பாவிகள் வழியில நீங்க நிற்கும் போது, பாவிகள் பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ள போகும் போது, பாவிகளை போல நீங்க மாறுவீர்கள், தேவனை போல இயேசுவை போல மாறுவீர்கள்,
எந்த அளவுக்கு மத்தவங்க பேசுற வார்த்தையை நீங்க கேட்டு உங்க இதயத்துக்குள்ள ஸ்டோர் பண்றீங்களோ உங்க உள்ளான மனசுக்குள்ள ஸ்டோர் பண்றீங்களோ நீங்க அவங்கள போவே மாறுவீங்க. நினைச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு உங்க ஃப்ரெண்டோட கூட ரெண்டு அவர் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு போலதான் நீங்க மாறுவீங்க தவிர இயேசு போல மாற முடியாது. இயேசு போல மாறணும்னாக்கா உலகத்துல வருகிற சத்தங்கள், உலகத்துல வருகிற வார்த்தைகளை நம்ம அடைத்து தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ள வேண்டும். யோபு சொல்றாரு, என் சாப்பாடை காட்டிலும் தினந்தோறும் நான் உண்ணுகிற ஆகாரத்தை காட்டிலும் இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறார். அதே இரண்டாம் வசனத்தை என்ன சொல்லுகிறது, இந்த வேதத்தின் மீது பிரியமாயிருந்தது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது தேவனை போலவே நீங்க மாற முடியும். தேவனை போலவே நீங்களுடைய சுபாவம் மாறும். தேவனை போல உங்க இருதயம் மாறும், உங்க சிந்தனைகள் மாறும், உங்க வழிகள் மாறும். ஆண்டவர் உங்களை இயேசுவை போல வாழ வைக்க ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா துன்மார்களுடைய வழியில நீங்க இருக்கும் போது துன்மார்களுடைய வார்த்தைகளை நீங்க பேசிக் கொண்டு இருக்கிறதை கேட்டுக் கொண்டு இருக்கிறீங்கனாக்கா தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்க முடியும். அதனாலதான் சொல்லுகிறார், பரிகாசம் முக்காரணத்துல உட்காராதி. பரிகாசம் பண்ணுகிற மத்தியில நீங்க உட்கார்ந்து கொண்டிருந்தா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கேட்டு கொண்டு இருந்தா, அவர் கணக்குல அவங்களோடு கூட நீங்க பேசிக் கொண்டிருந்தா தேவனை போல நீங்க மாற முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்களா இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை தேவனை போல மாற்ற விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கறீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட பழகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நான் நடக்கிறோம் என்று விரும்பிருக்கிறீங்களாக்கா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு தியானித்து, எந்த அளவுக்கு நீங்க கேட்டு, எந்த அளவுக்கு அத உங்களுக்குள்ள நிரப்புறீங்களோ, அந்த அளவுக்கு தேவனை போலவே, இயேசுவை போலவே உங்களை மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு போல மாறினாக்கா அவரோடு கூட நாம பழக வேண்டும். ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகத்துல 1:9 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ ஐக்கியமா இருப்பதற்காக தேவன் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்து இருக்கிறார், எதற்காக இந்த பூமியில படைச்சிருக்கிறார்னா, அவரோடு கூட ஐக்கியமா இருக்க. யார்கிட்ட நீங்க அதிகமா ஐக்கியமா இருக்கிறீங்களோ அவங்கள போலதான் நீங்க மாற முடியும். இயேசுவோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்கும் போது இயேசுவை போல நீங்க மாறுவீங்க. நீங்க தேவர்களா இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுகிறது. எப்படி அந்த தேவர்களா நான் மாற முடியும், இயேசுவை போல நான் எப்படி மாற முடியும்னா, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைய தேவனை போல மாறும். எந்த அளவுக்கு இயேசுவோடு கூட நான் ஐக்கியம் வைத்துக் கொண்டு இருக்கிறனோ, எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் வைத்துக் கொண்டு இருக்கிறனோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களை இயேசுவை போல மாற்ற முடியும். இயேசுவை போல நல்ல குணங்கள், இயேசு போல தாழ்மை, இயேசு போல பொறுமை, இயேசு போல வல்லமை, இயேசு போல ஊழியம் செய்கிறதுக்காக வாஞ்சை, ஆத்மா பாரம், இப்படி காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள வர வேண்டும்னாக்கா தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும். எந்த அளவுக்கு தேவனோடு கூட நீங்க பழகிறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களை தேவனை போலவே மாற்ற விரும்புகிறார், தேவனை போலவே மாற்ற விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவர்களா இருக்கிறீர்கள், நீங்க தேவர்களா இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வச்சிருக்கிறார் தெரியுமா, நம்முடைய காலத்துல புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள் நாம். ஆண்டவர் முதல்ல பழைய ஏற்பாட்டுல மோசை வந்து மலை மேல போய் தேவனை முகமுகமாய் பேசினான், தேவனை தரிசித்தான், அவருடைய சாயலை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதே மகிமை, அதே சாயல், அதே வல்லமை யாருக்குள்ள, வெளியே இல்ல, உங்களுக்குள்ள வைச்சிருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டுடைய மகிமை, புதிய ஏற்பாட்டுடைய மகிமை. மோசே அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு, தேவனை பார்த்த பிறகு கீழே வரும்போது அவர் முகத்தை யாரும் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமா இருந்தது.
ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்ட வச்சிருக்கிற ரகசியம் என்னன்னாக்கா, அதே தேவன், அதே மாறாத வல்லமை, அதே கிருபை, அதே அபிஷேகம் வெளியில ஆண்டவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, 1 Corinthians 3:16 சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் அறியாம இருக்கிறீர்களா? You are the temple of God. God sees you as his temple. ஆண்டவனை பார்க்கும் போது நான் வாசம் செய்யற ஸ்தலம் போல பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, தேவன் அங்க வந்து ஜனங்களோடு கூட பேசுவார். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்ட வச்சிருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார், உங்கள் மூலமா பேச விரும்புகிறார், உங்க கண்கள் மூலமா பார்க்க விரும்புகிறார், உங்கள் கால்கள் மூலமா நடக்க விரும்புகிறார், உங்களுடைய வாய் மூலமா ஆண்டவர் பேச விரும்புகிறார், உங்களுடைய உணர்ச்சி மூலமா தேவன் செயல்பட விரும்புகிறார். ஆண்டவருடைய உள்ளத்தின் மாஞ்சு அதுதான், நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்களே உங்களுக்கு சொந்தம் அல்ல, ஏன்னா இயேசு தம் சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் ரத்தத்தை கொடுத்து உங்களை பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறாரு. He paid the price and bought you. ஆண்டவர் எதிர்கால தரமா உங்களை விலை கொடுத்து வாங்கினாரு. ஏன்னா ஆண்டவர் இந்த சரீரத்துல நம்முடைய மண்பாண்டங்களை வாசம் செய்ய அவர் மாஞ்சியா இருக்கிறார். நீங்க தேவர்களா இருக்கிறீங்கனாக்கா, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை படிக்கிறீங்களோ கேக்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நீங்க பழகிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நீங்க நிரம்பி இருக்கிறீங்களோ, தேவனை போலவே நீங்க மாற முடியும், தேவனை போலவே நீங்க நடக்க முடியும். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது எப்படி தான் பாக்குறாரு? அவருடைய ஆலயமா பாக்குறாரு, அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக பாக்குறாரு. உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு டெம்பிளா பாக்குறாரு. நான் வாசம் பண்ணுகிற இடம், நான் பாக்குற ஒரு இடம், நான் வாசம் பண்ணுகிற நிரந்தரமா நான் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் என்று பாக்குறாரு. ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்து உங்கள் மூலியமா பேச விரும்புகிறார், உங்கள் மூலியமா அவருடைய குணாதிசயங்களை வெளிப்பட உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார், உங்கள் மூலியமா அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறாரு, உங்கள் மூலியமா தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறாரு, உங்கள் மூலியமா ஆண்டவர் பேச விரும்புகிறார், உங்கள் மூலியமா அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை தொட விரும்புகிறாரு, உங்கள் மூலியமா அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா அவங்களை வைக்க விரும்புகிறாரு. ஆனா நீங்க எந்த அளவுக்கு தேவனை போல மாறி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க வேதத்தை தியானிக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்கறீங்களோ, அந்த அளவுக்கு தேவர்களா நீங்க மாறுங்க. தேவனை போல, இயேசு போல நீங்க மாற முடியும். எந்த அளவுக்கு அவரோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இயேசு போல நீங்க மாற முடியும். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறோம். நம்ம தலைகளை தாழ்த்தி அவர் பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஆண்டவரே வேதத்தை நான் அசட்டை பண்ணிட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் தியானிக்காம இருந்துட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் படிக்காம இருந்துட்டேன், ஆண்டவரே ஓ இந்த வார்த்தை நான் ஆரம்பத்திலிருந்து படிச்சிருந்தா இப்பொழுது நான் இயேசுவை போல மாறி இருப்பேனேன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இயேசுவை போல அவரை போலவே மாற்ற விரும்புகிறா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரே என் வேதத்தை நான் இரவும் பகலும் தியானிப்பேன், இந்த வேதத்தை நான் இவ்வளவு அதிகாரம் படிப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து, உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதே, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஆண்டவரே படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உண்மை போல மாற முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொடுத்தீங்கப்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு ஆண்டவரே நீ பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் அந்த வாஞ்சிய தாங்கப்பா, வேதத்தை படிக்க வேதத்தை தியானிக்க ஒரு வாஞ்சிய தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவப்பா மோடு கூட பழக பரிசுத்த ஆவியானவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த லைவ் பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், எங்க ஜீவன் நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.